அனைவருக்கும் வணக்கம். விவசாயம் காப்போம், நான் உங்கள் மகாதேவன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, 100% சொட்டு நீர் பாசன மானியம் தான். ஸோ சொட்டு நீர் பாசனம் யாராவது வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதில் வந்து 100% வந்து மானியமாக கவர்மெண்ட் கொடுக்குது. ஸோ இதில் என்ன இந்த திட்டம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நுண்ணீர் பாசன திட்டம். இது மானியம் பார்த்தீங்க அப்படின்னா 100% மானியமே. ஸோ எவ்வளோவுக்கு வந்து நீங்கள் அதை பண்ணாலும் 100% மானியம் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டு. இதுக்கு தகுதியானவங்க யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிறு குறு விவசாயிகள். அந்த சிறு குறு விவசாயிகள் 2 ஏக்கர் வரைக்கும், 2 ஹெக்டேர் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு இந்த தகுதி இருக்குது. ஸோ இந்த திட்டத்தோட விவரம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நுண்ணீர் பாசனங்கிறது ஒவ்வொரு துளி நீரையும் சிக்கனமாகவும் திறம்படவும் பயன்படுத்துறதுக்கு ஒரு சிறிய தொழில்நுட்ப முறை தான் இந்த நுண்ணீர் பாசன முறை. இதன் மூலம் நீரோட பயன்பாட்டு திறனை வந்து ஒரு 40-60% வரை அதிகரிக்கலாம். ஏன்னா இதை வந்து நம்ம சொட்டு நீர் பாசனம் யூஸ் பண்ணும்போது நம்மளோட நீரோட சேமிப்பு வந்து அதிகமாகும். அதனால் என்ன பண்ணலாம்னா, ஒரு 40-60% வந்து இதோட பயன்பாட்டு திறனை வந்து அதிகரிக்க முடியும். இந்த தொழில்நுட்பத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னா, உரங்களையும் பாசன நீர் வழியாகவே செடிகளோட வேர்பகுதிக்கு டைரெக்டாக வந்து செலுத்த முடியும். இதனால் பாசன நீர் சிக்கனமாகறதும் இல்லாமல் உரங்களும் வீணாகாமல் தேவைக்கு ஏற்றாற்போல் பயன்படுத்தலாம் நம்ம. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, தேவையான நீர் வந்து டைரெக்டாக செடிகளுக்கு பக்கத்துலேயே போகிறதுனால பக்கத்தில் இருக்க களைகளோட வளர்ச்சி எல்லாம் கம்மியாக இருக்கும். ஸோ களைகள் வந்து வளர்ச்சி அடையாமல் இதில் வந்து கட்டுப்படுத்தலாம். இந்த மானியமாக வந்து நம்ம பெறுவதற்கு தேவையான ஆவணங்கள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, விவசாயியோட புகைப்படம் இருக்கணும், 2 ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் இருக்கணும், 3 சிட்டா ஜெராக்ஸு, 4 அடங்கல், 5 வந்து நிலத்தோட வரைபடம், 6 வந்து கிணறோட ஆவணம், 7 நீர் மற்றும் மண் பரிசோதனை ஆவணம், 8 சிறு குறு விவசாயி சான்று, 9 வந்து ஆதார் அட்டையோட ஜெராக்ஸ் காப்பி. ஸோ இதெல்லாம் ஒன்று சேர்த்து நம்ம என்ன பண்ணணுன்னா, இது பக்கத்தில் உங்களோட ஊருக்கு பக்கத்துலேயோ இல்லை உங்களோட ஊர்லேயோ இருக்கக்கூடிய வேளாண்மை அல்லது தோட்டக்கலைத்துறையை வந்து அணுகி பயன்பெறலாம். மெயினாக வந்து இந்த சொட்டு நீர் பாசனம் யூஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி வெயில் நாளையில் வந்து நமக்கு வந்து நீர் மேலாண்மையை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ அதிகமாக வந்து பயிரிடணும்னு நினைக்கும்போது இந்த சொட்டு நீர் பாசனத்தை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு நீரை சேமித்து சிக்கனமாக யூஸ் பண்ணி ஒரு 40-60% வரை நம்ம வந்து இதை நீர் பயன்பாட்டு திறனை வந்து அதிகரிச்சுக்கலாம். ஸோ அதனால் மேக்சிமம் இந்த சொட்டு நீர் பாசனத்தை பயன்படுத்துங்க. இந்த சொட்டு நீர் பாசனத்தை பயன்படுத்துறதுக்கு கவர்மெண்ட் வந்து 100% மானியமும் கொடுக்குது. ஸோ இந்த திட்டத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைரெக்டாக போயிட்டு நான் சொன்ன தேவையான ஆவணங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு நேராக பக்கத்தில் இருக்க வேளாண்மை இல்லாத தோட்டக்கலைத்துறை அணுகுங்க. அவங்க வந்து உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.